ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம். உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. ஸ்ரீமுஷ்ணத்தில் மது போதையில் டீ கடையில் தகராறில் ஈடுபட்டவர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சிவசூரியன் என்பவர் மது போதையில் மூர்த்தி காஃபி கடையில் டீ குடித்துவிட்டு டீக்கான காசை கொடுக்கும்படி டீ மாஸ்டர் கேட்டுள்ளார். இதற்கு சிவசூரியன், நான் இந்த ஊர் பெரிய ரவுடி, என்கிட்டயே காசு கேட்கிறியா என பல அவதூறான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனை தட்டி கேட்டவர்களையும் அவதூறாக பேசி டீ கிளாஸ் ஃபைலர் மற்றும் இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கினார். இதனை கண்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அலறி அடித்து ஓடினர். தகவல் அறிந்த காவல் ஆய்வாளர் பாண்டிச்செல்வி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சமாதானம் பேசினார். இந்நிலையில் போதையில் கீழே விழுந்த சிவசூரியனை போலீசார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிவசூரியனை பிடித்த போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விருத்தாச்சலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். காவல் நிலையத்தில் மிக குறைவான போலீசார் இருப்பதால் தொடர்ந்து இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது என சமூக ஆர்வலர்கள் மற்றும் வர்த்தகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேஷ் அவர்களை ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்திற்கு காவலர்கள் போதிய அளவு நியமனம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். ஆப்பிள் டிவி செய்திகளுக்காக ஸ்ரீமுஷ்ணம் செய்தியாளர் சண்முகம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.